சாலைகளில் வாகன விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்பது குறித்தும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதும் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாலையில் உள்ள இக்னேஷியஸ் ஆசிரியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் இன்று தத்ரூபமாக நடித்து காட்டியது பார்த்தவர்களை வியக்க வைத்தது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தூய இக்னேஷியஸ் கல்வியியல் கல்லூரியில் நிலை காட்சி இன்று நடைபெற்றது. தூய இக்னேஷியஸ் கல்வியியல் கல்லூரியின் செயலர் அருட் சகோதரி ஜெம்மா, கல்லூரியின் முதல்வர் அருட் சகோதரி முனைவர் வசந்தி மெடோனா ஆகியோரின் வழிகாட்டுதலில் முனைவர் கிளாடிஸ் செல்லாபாய், முனைவர் புனிதா, முனைவர் ஜெயசுதா, முனைவர் ஜோசப்பின் ஆகியோர் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிலை காட்சியில் மாணவிகள் 5 தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தத்ரூபமாக நடித்து காட்டினர். சிறப்பு விருந்தினராக நெல்லை மாநகர காவல் உதவி ஆணையாளர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு நிலை காட்சியினை பார்வையிட்டார். இந்த நிலை காட்சியில் சாலைகளில் வாகன விபத்துகளில் சிக்கி அவர்களை மீட்பது குறித்தும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவிகள் தத்ரூபமாக நடித்தது அனைவரையும் வியக்க வைத்தது. Respected professors and student teachers, very good morning. This is the program we gathered here for
குட் மார்னிங். நாங்கள் வந்து செட் இக்னேஷியஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் படிக்கிறோம். என் பேர் மாரி மஞ்சு. நாங்கள் வந்து நிலைக்காட்சி ஒன்று வந்து இன்றைக்கி நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக பண்ணியிருக்கோம். அதாவது எல்லோரும் வந்து ரோட்டில் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் ஹெல்மெட் போடாமல் எல்லாருமே போகிறாங்க. அது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக போகிறனால ஒரு அவங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். எல்லோரும் அதனால் ஸ்லோவாக ரூல்ஸ் ரோட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி போங்க. கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக போலீஸ்லாம் நிறைய போட்டு கரெக்டான இதெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லோரும் ஸ்லோவாக போகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. என் பேர் விஜயநந்தினி. நான் செயின்ட் இக்னீஷியஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் பிஎட் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இன்றைக்கி இந்த டேப்லோவில் நாங்கள் வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸ்ங்கிற டாபிக் எடுத்திருக்கோம். இந்த டாப்பிக்கில் நாங்கள் நிறையா அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஃபோன் பேசிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, பெரிய பேனர்ஸ் ரோட் சைடில் வைக்கக்கூடாது, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இதனால் நாங்கள் பப்ளிக்கு கேட்டுக்கிறது, நீங்கள் வந்து நல்லா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு பண்ணாதவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்து ஃபைன்ஸ் சார்ஜ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஃபேமிலிஸை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ரோட் ஆக்சிடெண்ட்டில் நம்ம இழக்காமல் ஃபேமிலிஸ் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இங்கே அவேர்னஸ் போட்டிருக்கோம். நாங்கள் இக்னேஷியஸ் காலேஜில் படிச்சிட்ருக்கோம், பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் குரூப் நேம் வந்து ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. எங்களோட டீம் வந்து ட்ரெடிஷ்னல் வெர்சஸ் மாடல் பற்றி எடுக்கிறோம். மாடல் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம இப்போ நம்மளை கல்ச்சர் எப்படி இருக்குது, ஆனால் முந்தைய வில்லேஜில் வந்து நம்ம கல்ச்சர் எப்படி இருக்குங்க பற்றி தான் எங்களோட டாபிக் மொத்தமாக இருக்குது. என் பேர் இலக்கியா. நான் தூய இஞ்ஞாசியார் கல்வியியல் கல்லூரியில் பிஎட் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கிறேன். நாங்கள் வந்து இங்கே டேப்லோ அப்படிங்கக்கூடிய நிலைக்காட்சி அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராமை வந்து நடத்திட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் என்விரான்மெண்டல் இஷ்யூஸை வந்து மாடர்ன் அண்ட் வில்லேஜ் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வர்றோம். இதில் வந்து நாங்கள் நெகட்டிவ் ரோல் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது மது கடுமையானால் என்ன இதாகும் அப்படிங்கிற மாதிரியான ரோலை வந்து சொல்கிறதுக்காக இந்த இது பண்ணியிருக்கிறோம்.